பற்றி ஸ்ரீ சிவலிங்கம் குழுவினர் வழங்கிய நாதஸ்வர இசை பொழிவு இன்னும் நம் செவிகளில் தீங்க ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது. அந்த மகளோட கலைஞர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பு விருந்தினர்கள் வந்த மர இருக்கைகள் இங்கே பூத்திருக்க உங்கள் விழிகள் எல்லாம் மேடையை நோக்கி பார்த்திருக்கின்றன. புறப்பாடு சமர்ப்பிக்கணுமோ எங்க அப்பா தான் உண்மையா எனக்கு குரு. எங்க அப்பா எல்லாமே நால்குடி கோபாலையர் தான். போஸ்ட்மேன் லெட்டரை டெலிவர் பண்ற மாதிரி அவார்டை வாங்கி அவருடைய சரணாரவிந்தத்துல நான் இதை சமர்ப்பிக்கிறேன். அதுபோல இது எதுவுமே எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு அந்த மதத்துல சொல்லுவா. எல்லா புகழும் குருவுக்கே அப்படின்னு எனக்கு தோணும் மனசுல. பிளெஸிங்ஸ், பரமாச்சாரியாளுடைய பிளெஸிங்ஸ். பெரிய பெரிய எல்லாருமே பாலிட்டிஷியன்ஸ்லாம் அவள்லாம் முற்றும் துறந்த துறவிகள் பாலிட்டிஷியன்ஸா இருந்தவா. இப்போ 1938 ஆரம்பிச்ச பவனம் அப்போ எல்லாமே ராஜேந்திர பிரசாத், ராஜாஜி எல்லாருமே அந்த நாட்டுக்காக தெய்வ பக்தி எவ்வளவு முக்கியமோ அவ்வளோ பக்தி அவ்வளோ முக்கியம் தேசபக்தி. தேசபக்தியும் தெய்வ பக்தியும் அதனால அப்பேற்பட்டவர்கள்லாம் ஆரம்பிச்சு கொடுத்தது. எதுக்காக ஆரம்பிச்சான்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து ஆக்கிரமிச்சுட்டாலே அப்போ வெஸ்டர்னா போயிடக்கூடாதே, நம்ம எல்லாமே பாரதீய வித்ய, பாரத சம்ஸ்காரம், பாரதீய கல்ச்சர், பாரதீய குணங்கள், இந்தியனைஸ்டா வேல்யூஸ் இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே 1938 பாரதீய சம்ஸ்காரத்துக்காக முக்கியத்துவம் கொடுத்து பாரதீய வித்யா பவனம் அப்படின்னு பேர் வச்சா. விசாகா சொன்ன மாதிரி அப்பா அம்மா அவாதான் முதல்ல நம்மளுக்கு ஒரு பெரிய அவா நம்மளை கண்டுபிடிக்கலைன்னா நம்ம இல்லவே இல்லை. இந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சு நம்மளுக்கு வந்து இந்த ரிச் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜை நம்மளுக்கு இன்வைட் பண்ணணும்னு அவா நினைக்கிறா பார்த்தேளா, அந்த ஒரு சீடு அதுதான் மரமாக வளர முடியும். அதனால அவளை நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். அதோட நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். ஐ வாஸ் வெரி லக்கி டு கோயிங் டு அவர் ஃபேமிலி விச் ஹேட் த சேம் ஐடியல்ஸ். அப்பா அம்மா நம்மளை கவனிக்கிறா, பட் அதே மாதிரி நம்ம போர் ஆத்துலேயும் நம்மளை கவனிச்சாலும் இந்த சங்கீதத்துக்கு யூ நீட் அ லாட் ஆஃப்
சங்கீதமாக இருக்கட்டும், ஹரிக்கதாவாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும். அது அது ரொம்ப அத்தியாவசியம். நாங்கள் ஒருத்தராக இங்கே வந்து நின்று நிற்கவே முடியாது. இட் இஸ் நாட் ஒன் பர்சன்ஸ் அச்சீவ்மெண்ட் அட் ஆல். அத்தனை பேரோட இன்வால்மெண்ட் இருந்தால் தான் நாங்கள் வி கேன் கம் ஹியர் அண்ட் ஸ்டாண்ட் பிஃபோர் யூ. அதுவும் அவர் சொன்ன மாதிரி பாரதிய வித்யா பவன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் எத்தனை பியூட்டிஃபுல் வேல்யூஸ், தே ஸ்டாண்ட் ஃபார் பேட்ரியாட்டிசம், பிரதர்ஹுட், ரெஸ்பெக்ட் ஃபார் அதர் ரிலிஜன்ஸ், எனி திங் தட் இஸ் குட் இன் ஹியூமானிட்டி. அதோட எம்ஃபசிஸ் ஆன் ரிச் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ், அதை அதுதான் அந்த கிரேட்னஸ் ஆஃப் பாரதிய வித்யா பவன். உலகளாவிய விஷயத்தில் எங்கே போனாலுமே யூ கேன் சீ தட் பாரதிய வித்யா பவன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிச் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ். புரோக்கனாக இருக்கும்போது, ரொம்ப கலக்கம் சஃபரிங் ஜாஸ்தியாக இருக்கும்போது அவர்களுக்கு அவர்களுக்கு தேவைப்படுறது சமாதானமான வார்த்தைகள். பகவத் விஷயமான பாட்டு, இதுதான் ஒரு மனசை அமைதிப்படுத்த முடியுமே தவிர வேற எதுவா இருந்தாலும் ஒரு ரொம்ப ஸ்வீட்டு பிடிக்கும், இருந்தாலும் கலக்கம் ஒரே சஃபரிங். அதுல போய் ரசகுல்லா வந்து கொடுத்தா என்னடி வேண்டிருக்க, ரசகுல்லா போடும் தூக்கி போடும் அப்படின்னு தான் தோணுமே தவிர அந்த சமயம் அதை ரசிக்கணும்னு தோணாது. எந்த சமயம் மனசு புண்பட்டிருக்கோ அப்போ எது எது நமக்கு பிடிக்குமோ அந்த பிடிக்கிற வஸ்து கூட பிடிக்காம போயிடும். அப்போ என்ன தேவை, அப்போதான் முக்தி மார்க்கத்தை மனசு தேடும். பொதுவாக நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ரொம்ப சௌக்கியத்தை கொடுத்துட்டோம், அவார்டு கொடுத்துட்டான், டைட்டில் கொடுத்துட்டான், ஆனர் கொடுத்துட்டான், அதனால கபாலீஸ்வரர் நமக்கு வந்து ரொம்ப சௌக்கியமாக அனுகிரகம் பண்ணியிருக்காரு. கஷ்டத்தை கொடுத்தா மட்டும் அனுகிரகம் இல்லையா ஷென்னா சொல்லுவார். கஷ்டத்தை கொடுத்துட்டா சோதிக்கிறான் பகவான் சொல்லுவார். ஆனால் நல்லதை கொடுத்தா மட்டும் பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டான் அப்படின்பா. ஆனால் ஷென்னா சொல்லுவா கஷ்டத்தை கொடுத்தா இன்னும் அனுகிரகம் ஜாஸ்தியாக பண்ணுறான்னு அர்த்தமா. கஷ்டத்தை கொடுத்தா இன்னும் அனுகிரகம் ஜாஸ்தின்னு எப்படி சொல்ல முடியும்? ஆமாம், ஒரு சௌக்கியத்தையே அனுபவிச்சுட்டு இருக்கான். அண்ணா ஃபார் எக்ஸாம்பிள் ஷென்னா கொடுக்குற எக்ஸாம்பிள், திருடன் ஜெயிலில் இருக்கான். ஜெயிலேருந்து எப்படா நம்ம வெளியில வருவோம் தவிச்சாதான் அவன் மனசுல அவன் நல்லவனா இருக்கணும்னு ஜெயிலையும் நல்ல பேர் வாங்கினாதான் ஜெயிலர் ரிலீஸ் பண்ணுவான், கையெழுத்து போட்டு வெளியில வந்து வீடுங்கிற அவனுடைய வீட்டுக்கு வந்து சேருவான், ஃபேமிலி மெம்பர்ஸோட சந்தோஷமா. நேர்மாறா ஜெயிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு வச்சுக்கோப்பா. ஜெயிலே பரவாயில்லையே, நேரத்துக்கு டிஃபன் கிடைக்கிறது, ஆத்துக்கு போனா கூட கிடைக்காது, யுத்தமா பண்ணணும், ஜெயில கரெக்டா டீ கிடைச்சிடுறது, காஃபி கிடைச்சிடுறது, ஒரு வேலை இல்லை, சந்தோஷமா. கொசு வேற வெளியில வந்தா புடுங்கிறது, ஜெயில ரொம்ப கம்ஃபர்டபுளாவே இருக்கு, கொசு தலையும் இல்லை அப்படின்னு ஜெயிலே அவனுக்கு சுகமா இருந்ததுன்னா அதை விட்டு வெளியில வரணும்னு நினைப்பானோ? அது போல சம்சாரம்ங்கிற ஜெயில் கஷ்டமா இருக்கு, இதுல இருந்து வெளியில வரணும்னு தோணித்துனாதானே வீடுங்கிற அந்த வைகுண்டம்ங்கிற வீடை அடையணும்னு ஃபேமிலி மெம்பர்ஸும், அவன் தான் நம்ம ஃபேமிலி மெம்பர், அவனை போய் அடையணும்னு நமக்கு தோணும். சம்சாரமே இந்த ஜெயிலே சந்தோஷமா இருக்கு, அப்படி ட்ரெஸ் பண்ணிக்கலாம், இப்படி சாப்பிடலாம், அப்படி வாங்கிக்கலாம், இப்படி வாங்கிக்கலாம்னு தோணி எடுத்துனா இதுல இருந்து வெளியில வரணும்னே தோணாதே. அப்போ கஷ்டம்னு உன்னை அனுபவிச்சாதானே முக்திங்கிறத மனசு தேடும். ஞான மார்க்கத்தை தேடணும்னா கஷ்டங்கிற ஒண்ண பகவான் கொடுத்தாதானே அது கருணை.
yeah.